காலை சட்டப்பேரவை தொகுதிக்கான தேர்தலுக்கான வாக்குப்பதிவு துவங்கியிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் எழுச்சியோடு வாக்களிக்க துவங்கியிருக்கிறார்கள். இந்த எழுச்சியை பார்க்கிற போது நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு திமுக கூட்டணி, திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் என்கிற செய்தி இந்த எழுச்சியை பார்க்கிற போது நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. கிட்டத்தட்ட தேர்தல் பரப்புரைக்கு தமிழகம் முழுவதும் செல்லுகிற போது இதே நிலைமை தான் ஏற்பட்டது. ஒரு பக்கம் மக்கள் மத்தியில் இப்படிப்பட்ட எழுச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத ஆளுகிற கட்சியை சார்ந்தவர்கள், அதிமுக பாஜக கூட்டணியை சார்ந்தவர்கள் மிக சரளமாக பண விநியோகத்தை செய்திருக்கிறார்கள். அந்த பணபலத்தையும் முறியடித்து இந்த தேர்தலில் திமுக தலைமையிலாக இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். தேர்தல் ஆணையம்தான் ஏறக்குறைய இன்றைக்கி 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்த பிறகு மே மாதம் 2ஆம் தேதி வரை முடிவுகளுக்காக நாம் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கியிருக்கிறார்கள். இதையே கடைசி கட்ட தேர்தலாக நடத்தியிருந்தால் ஒரு வாரத்தில் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே ஒரு வாரத்தில் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு முடிவுகள் தெரிவிக்கப்பட்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கும். தேவையில்லாமல் கிட்டத்தட்ட 1 மாத காலம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்கியிருக்கிறது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. ஏன்னா அந்த 1 மாத காலம் அந்த வாக்குப்பெட்டிகளை பாதுகாக்கிறது, அதில் என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிற சந்தேகம் என்பது எழுப்பிக்கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தடுத்த தேர்தலையாவது தேர்தல் ஆணையம் இந்த முறையை கடைபிடிக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.